ஸோ ஹாய் ஹோலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபிஃப்டி கேமிங் ஸோ இன்னைக்கு இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் இன்னும் ஸோ இன்றைக்கு வந்து நம்மளோட ரெண்டாவது வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டாவது வீடியோ தான் ஸோ முதல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அடுத்த ரேட் பாஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போட்டிருப்பேன் ஸோ அதை பார்க்கலாம் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கான வீடியோ இப்போ அதாவது இப்போக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்லே பாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்துருக்கு ஸோ பேர் தான் வயல் நுழைய மாட்டேங்க பட் இந்த ஈவெண்ட் வந்து எப்படி இருக்குது இது வந்து ஒர்த்தான ஈவெண்ட்டாக இல்லையா அப்படின்றத நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஈவென்ட் பற்றின வீடியோக்கள் பார்க்க நீங்கள் என்ன எஃப்எஃப்டி கேமியும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேருந்து வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனென்ஸ் ஒன்று இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இவவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கவன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அலா கேரக்டர் வந்து மெயினாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அலா கேரக்டர் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அலா கேரக்டர் முக்காஜி பேர்ட்டே இருக்கும் ஸோ இல்லாத கொஞ்சம் பேர் அவங்களுக்காக நம்ம அலா கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அலா கேரக்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே பண்ணலாம் கீழே மறக்காமல் நம்மளோட சேனலோட இந்த வீடியோ கீழே கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க ப்ரோ இது வீடியோ சூப்பர் நைஸ் அப்படின்னு என்ன கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ கமெண்ட் மட்டும் உங்களோடய பிளேயரை ஐடியும் மறக்காமல் கமெண்ட் விடுங்க ஸோ வீடியோ பார்த்துனா கமெண்ட்டும் முக்கியம் உங்களோட எதுவும் கமெண்ட்டும் முக்கியம் அதில் ஒரே ஒரேதான் பண்ணிடுங்க ஸோ வாங்க இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம் ஸோ இது வந்து பல்லே பாஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பாயிண்ட்ஸ் அண்ட் வின் காஸ்ட்யூம் ஸோ இருபத்தஞ்சி டைமண்டுக்கும் ஸ்பின் பண்ணலாம் முந்நூறு கோல்டுக்கும் ஸ்பின் பண்ணலாம் உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம நெட் வந்து ரொம்ப ஸ்பீடும் கிடையாது ரொம்ப ஸ்லோவும் கிடையாது ஒரு மீடியமான நெட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் அவ்வளோவா இல்லை கோல்டு வந்து ஒரு பத்தாயிரம் கோல்டு தான் வச்சுருக்கேன் ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன் பாயிண்ட்ஸ் டூ ரிடீம் ப்ரைஸஸ் அண்ட் சான்ஸ் டூ என்ன கிராண்ட் ப்ரைஸ் இது வந்து எப்படி விளாடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஏம் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம முந்நூறு டாலருக்கு ஏம் பண்ணி பார்ப்போமே ஸோ நான் அடித்தது வந்து சோப் கலரில் அடிச்சிட்டேன் ஸோ எனக்கு வந்து ரெட் ஜோனுங்கிறதுனால ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு கோல்டில் வந்து நாலு பாயிண்ட் இருக்குது ஸோ ரூல்ஸ் படித்து பார்த்துட்டு அப்புறமா உள்ளே வரலாம் ஸோ ப்ளே வித் கோல்டு ஆர் டைமண்ட்ஸ் ஒன்று கோல்டு வச்சு ப்ளே பண்ணணும் இல்லை டைமண்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணணும் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பால் வந்து ஹிட் பண்ணணும் நான் பார்த்துட்டோம் ஸோ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம ரிவார்ட்ஸ் ரிடீம் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி தான் ரூல்ஸு ஸோ அது இதுதான் எதுவும் போட்டிருக்கு ஸோ ரெடிம்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டைமண்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக தான் விட்டுருக்காங்க டைமண்டுக்கே மொக்கையாக இருக்கும்போது கோல்டுக்கு காட்டு மொக்கையாக இருக்கும் ஆமாம் ஸோ டைமண்டுக்கு வந்து ரொம்ப மொக்க கோல்டுக்கு வந்து அதோட ரொம்ப மொக்க ஸோ மெயினான ரிவார்டு எதுவுமே ரிவார்ட் ரெடிம் மாதிரி எனக்கு தெரியல ஸோ அது எப்படி ரிடீம் பண்ணும் அப்படின்றது நம்ம விளையாண்டு பார்த்தா தெரியும் ஸோ இந்த காஸ்டியூம் எடுக்கிற வரைக்கும் நம்ம ஸ்பின் பண்ணுறா கைப்பில் அப்படின்னு நம்ம ஸ்பின் பண்ணிட்டே ச ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸோ இந்த காஸ்ட்யூம் எடுக்கிற வரைக்கும் நம்ம ஸ்பின் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம் ஸோ கரெக்டாக நான் எடுக்க போகிறேன் ஸோ கோல்டுக்கு ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த யானை காஸ்டியூம் மட்டும் தான் கிடைக்கும் ஸோ அதான் அந்த யானைக்காரன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறான் ஆனால் இதே நீங்கள் டைமண்ட் ஸ்பின் பண்ணிங்கன்னா முன்னாடி ஒரு ரெண்டு ஃபோட்டோ இருந்துச்சில்ல ஸோ அந்த ஃபோட்டோ கிடைக்கும் ஸோ இப்போ என்னோட பவரை நான் யூஸ் பண்ணி இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ வேஸ்டட் ஐட்டம் ஸோ மொத்தம் பதினாறு பாயிண்ட் இருக்குது பே என்கிட்ட ஸோ நான் ரிடீம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கோல்டுக்கு போகணும் இருபத்தஞ்சி பாயிண்ட்டே தான் மினிமம் ரிவார்டே இருக்குது ஸோ மினிமம் ரிவார்டை மட்டும் ரிடீம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ஈவெண்ட் எப்படி ஆடுறது அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து பச்சை கலர் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு பாயிண்ட் தரானுங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து கரெக்டாக பச்சை ஸோ ஜஸ்ட்டு மிஸ் ஸோ அதில் வந்து நம்ம அடிக்கிற மாதிரி அடித்தாலும் இவனுக்கு வந்து அடிக்க விட மாட்டானுங்க அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து ஒழுங்காக வரல ஸோ ஆனால் இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துருச்சு நம்ம எனது ரெடி பண்ணி விடுவோம் ஓகே தானே ஸோ தான் ரெடி பண்ணலாம் கார் நைன்டி எயிட்டுக்கு ஏதாவது கன்ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் நான் இதை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வால்ட்டுக்குள்ளேயே போயிடும் ஓகே டன்டா டன்னு இப்போ வாழ் வாழ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரிவார்டு இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ நம்ம ரிடீம் பண்ண ரிவார்டு இன்னும் நமக்கு வாழ்ட்டுக்கு வந்து சேரலை ஓகே டன்னு ஸோ இது வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கீழே முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து ரிடீம் பண்ண ரிவார்டு இன்னும் வாழ்ட்டுக்கு வரல ஓகேவா ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி ஓவராலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில்லாத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அதை வந்து நம்ம முக்கன்னு ஒரே இடத்துல சொல்லவும் முடியாது ஸோ பரவாயில்லாத இவெண்ட் அவ்வளோதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸோ அலாக் கேரக்ட்ருக்கு ரிவியூ போய்ட்டுருக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் ஸோ ஈவெண்ட் இங்கேயே வந்துருச்சு ஸோ அலா கேரட்டருக்கு விவியூ போய்ட்டுருக்கு யாரும் எப்படி சொல்கிறது அலாக் வின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா அதான் மெயினான மேட்ரு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆய்ஷ்